தட்டு மற்றும் பாலித்தீன் பேப்பரில் உண்பவர்களின் கவனத்திற்கு இன்றைய காலத்தில் பலரும் தட்டுகளிலும் பாலித்தீன் பேப்பர்களிலும் தான் உணவை உண்கிறார்கள் இவையெல்லாம் நாகரிக வளர்ச்சியால் ஏற்பட்டவையே இதனால் நகர்ப்புறங்களில் வாழை இலை என்பது மிகவும் அரிதாகிவிட்டது வாழை இலையில் சாப்பிடுவது என்பது ஆரோக்கியம் ஆனால் தட்டுகள் அல்லது பாலித்தீன் பேப்பரில் சாப்பிடுவது என்பது ஃபேஷனாகவும் சுலபமாகவும் இருப்பதால் பலரும் இவற்றையே பயன்படுத்துகின்றனர் ஆனால் வாழை இலையில் சாப்பிடுவதில் தான் எத்தனை எத்தனை நன்மைகள் சுடச்சுட உணவுகளை வாழை இலையில் போடும்போது அவற்றில் இருக்கும் ரசாயனங்கள் அனைத்தும் வாழை இலையால் உறிஞ்சப்பட்டு விடுகின்றன இதனால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் எதுவும் நம் உடலினுள் செல்லாது அது மட்டுமல்லாமல் வாழை இலையால் பல நன்மைகள் கிடைக்கின்றன பச்சிளம் குழந்தைகளின் உடலுக்கு நல்லெண்ணெய் பூசி காலை வேளையில் சூரிய ஒளியில் வாழை இலையில் படுக்க வைத்தால் சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும் வைட்டமின் டி யையும் இலையிலிருந்து பெறப்படும் குழுமையையும் குழந்தைகளை சர்ம நோயில் இருந்து பாதுகாக்கும் சோரியாசிஸ் தோல் அழற்சி கொப்பளங்கள் உள்ள இடத்தில் வாழை இலையை கட்டி வைக்க விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் வாழை இலையில் சாப்பிடுவதால் இளநரை வராமல் நீண்ட நாட்களுக்கு முடி கருப்பாக இருக்கும் சாப்பாட்டை வாழை இலையில் பேக் செய்தால் சாப்பாடு கெடாமலும் மனமாகவும் இருக்கும் தீக்காயம் ஏற்பட்டவர்களை வாழை இலை மீதுதான் படுக்க வைக்க வேண்டும் அப்போதுதான் தீக்காயத்தினால் ஏற்பட்ட சூட்டின் தாக்கம் குறையும் சின்ன அம்மை படுக்கை பொண்ணுக்கு வாழை இலையில் தேன் தடவி தினமும் சில மணி நேரம் படுக்க வைத்தால் விரைவில் குணமடையலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்